கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதரும் நமது பாதுகாவலருமான புனித அந்தோணியாருக்கு நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே தாயாகிய திரு அவை திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோபு இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இயேசுவினுடைய சீடர்கள் 12 பேர், அவர்களில் 6 பேருக்கு மட்டும் ரெண்டு ரெண்டாக ஃபீஸ்ட் வரும். செயின்ட் பீட்டர் அண்ட் பால், பேதுரு பவுல், சைமன் அண்ட் ஜூட், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கும். அது மாதிரி இவங்க ரெண்டு, பிலிப்பு யாக்கோபு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றாக விழா இருக்கும். பிலிப்பு யாக்கோபு இவர்கள் இருவருமே பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவர்கள். பெத்சாயிதா ஊர் தான் திருத்தூதர் பேதுரு, அந்திரேயா இவர்களுடைய ஊர். கிட்டத்தட்ட ஒரே ஊரிலிருந்து 4 ஒகேஷன் இயேசுவுக்கு, பிலிப்பு, யாக்கோபு, சீமன் பேதுரு, அந்திரேயா. இவர்களை பற்றி மிக அதிகமாக விவிலியத்தில் கூறப்படாவிட்டாலும், ஆனால் பிலிப்புவை பற்றி ஓரளவுக்கு நாம் காண முடிகிறது. யோவான் செய்தி முதல் அதிகாரத்திலே இயேசு பிலிப்புவை அழைக்கின்ற பகுதி இருக்கும். பிலிப்புவை அழைக்கிற அதே நேரத்திலே உடனேயே இயேசுவோடு கொண்ட அந்த அனுபவத்திலே நத்தினியிலே சென்று பார்த்து சொல்லுவார், திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யாரை பற்றி கூறுகின்றனவோ அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவார். சொல்வது மட்டும் அல்லாமல் அவரை இயேசுவிடமும் அழைத்து வருவார். அவர்தான் நாம் புனிதராக போற்றுகின்ற புனித பர்தலமேயும். ஆக இயேசுவுடனான அந்த உறவு, இயேசுவுடனான அந்த உரையாடல், அந்த இருந்த நிலை புனித பிலிப்புவை இன்னொருவரை இயேசுவிடம் அழைத்து வர தூண்டுகிறது. இதுதான் இயேசுவுடனான அனுபவத்தினுடைய அந்த ஆற்றல். இயேசுவோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது எல்லோரையும் அந்த இயேசுவுக்கான அந்த உறவிலே கொண்டு வந்து சேர்க்குவதற்கு ஆசைப்படும். தனக்கான உறவாக எடுத்துக்கொள்ளாமல் இயேசுவுக்கான மனிதர்களாய் ஒவ்வொருவரை மாற்றுவதற்கு அந்த ஆற்றல் நம்மை உந்தி தள்ளுகிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலே இருபெரும் புனிதர்களுடைய பணிகள் மட்டும்தான் மிக அதிகமாக கூறப்பட்டிருக்கும். புனித பேதுரு, புனித பவுல், இரண்டு பேருடைய ஒரு சிறு பகுதி மட்டும் திருத்தூதர் பணிகளிலே காணப்படும். அதிலே ஒன்று புனித யாக்கோபு, பெரிய யாக்கோபு அவரினுடைய மறைசாட்சியமும், இரண்டாவது புனித பிலிப்புவினுடைய ஒரு பகுதியும் இருக்கும். என்ன என்றால், ஒரு எத்தியோப்பிய நிதி அமைச்சர், திருத்தூதர் பணிகள் 8 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு நிதி அமைச்சர், அவர் ஒரு யூதர், அங்கே எருசலேமுக்கு விழாவுக்கு வந்துவிட்டு திரும்பி சென்று கொண்டிருப்பார். அவர் நிதி அமைச்சராக இருந்ததனால் ஒரு தேரிலே சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் புனித பிலிப்புவை தூண்டி அவரோடு சேர்ந்து செல் என்று சொல்லுவார். அவ்வாறு பிலிப்பு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, தூய ஆவியால் அழைக்கப்பட்டு அந்த தேரிலே சென்று அமர்ந்து கொள்வார். அப்பொழுது அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சர் அதன் கையிலே ஒரு ஏட்டுச் சுருளை வைத்திருப்பார். அது எசையா இறைவாக்கினரிலிருந்து அந்த ஏட்டுச் சுருள். வழக்கமாக யூதர்கள் தங்கள் கைகளிலே ஏட்டுச் சுருளை வைத்திருப்பதில்லை. ஏனென்றால் இறை வார்த்தை புனிதமானது என்று அவர்கள் கருதினார்கள். கடவுளுடைய பெயரை கூட அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். ஆகவே அந்த கடவுளுடைய பெயரை யாவே என்று எழுதுவது பொழுது கூட அவர்கள் உயிர் எழுத்துக்களை எழுதாமல் தான் அதில் எழுதுவார்கள். ஏனென்றால் கடவுளுடைய திருப்பெயர் புனிதமானது, அதை நம்முடைய நாவால் உச்சரிக்கக்கூடாது என்று அவதை தவிர்ப்பார்கள். ஆகவே தொழுகை கூடத்தில் மட்டும்தான் அந்த ஏட்டுச் சுருள் கிடைக்கும், அங்கு வைத்திருக்கும். இந்த எத்தியோப்பிய நிதியமைச்சர் தனக்கே உள்ள அந்த ஆவலினால், இறை வார்த்தையின் உள்ள தாகத்தினால் அந்த ஏட்டுச் சுருளை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அதை வாசித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது பிலிப்பு அவரோடு சேர்ந்து, இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புரிகிறதா என்று கேட்கிறார். யாராவது ஒருவர் இதனை விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எவ்வாறு விளங்கும் என்று சொல்லுகிற பொழுது, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி இயேசுவை பற்றித்தான் என்பதை சொல்லி அவருக்கு மன மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். செல்கின்ற வழியிலேயே அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சர் திருமுழுக்கு பெறுகிறார். எவ்வாறு இயேசுவால் அழைக்கப்பட்ட உடனேயே நத்தனியில இயேசுவிடம் அழைத்து வந்தாரோ, அதுபோலவே இயேசு விண்ணேற்றமடைந்து பெந்தேகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு திருத்தூதர் பிலிப்பு அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சரை இயேசுவின் பால் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு இயேசுவின் பால் அனைவரையும் ஈர்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் என்றால், அவர் வேத சாட்சியாக மறிக்கின்ற அளவுக்கு அந்த பணியிலே அவர் ஆர்வமாய் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு இவருடைய பற்றிய வாழ்க்கையை பற்றி பார்க்கிற பொழுது, நற்செய்தியிலே விவிலியத்திலே 3 யாக்கோபு பார்க்கின்றோம். ஒன்று செபேதேயுவின் மக்கள் யோவான் யாக்கோபு, அவர் பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார்.
எப்பொழுதும் இயேசுவோடு மூன்று பேர் செல்வாங்க, அதில் அந்த யாக்கோபும் ஒருத்தர் இருப்பார். இன்னொருவர் இயேசுவினுடைய நெருங்கிய உறவினர். இயேசு தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வருகிற பொழுது மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள், இவர் தச்சன் மகன் அல்லரோ, இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு யூதா சீமோன் அல்லவா, ஆக இந்த அவருடைய சகோதரர்கள் என்ற பெயரிலே யாக்கோபு வருகிறார். ஏறக்குறைய இந்த யாக்கோபு திருத்தூதர் அந்த மடல் எழுதிய அவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மரபுகள் கூறுகின்றன. மூன்றாவது தான் இந்த யாக்கோபு, அல்ஃபேயோவின் மகன் யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். இவர் சின்ன யாக்கோபு என்றும் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இவரும் இயேசுவின் மேல் உள்ள தாகத்தால் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்ததனால் தடியால் அடித்து கொல்லப்பட்டார் என்று பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன. அன்பிற்குரியவர்களே, இந்த திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள்? இயேசுவினுடைய இறப்புக்கு உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார்கள். இயேசு இறந்தார் உயிர்த்தார் என்பதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் 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 மீண்டுமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த சாட்சியம்தான் 2000 ஆண்டுகளாக இன்றளவும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் சொல்ல ஆரம்பித்தது எவ்வாறு இயேசு உயிர்த்த பிறகு அந்த 12 பேருக்கும் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, என் காயங்களை பாருங்கள், என் தழும்புகளை பாருங்கள் என்று அவர்களோடு உறவாடிய உரையாடிய அந்த நாட்கள் அவர்களை இயேசுவினுடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் உயிர் சாட்சிகளாய் விளங்க செய்தது. இன்றளவுமாக அந்த எதிரொலிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறது திருவாவையிலே, உலகத்திலே. அது நம் வாயிலாக எதிரொலிக்கிறது. இன்றைக்கும் கூட திருப்பள்ளியிலே நாம் விசுவாச நம்பிக்கை அறிக்கையை சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்ன அந்த விசுவாசி அறிஞர் தி அப்போஸ்தல்ஸ் கிரீட் என்று அழைக்கிறோம். அப்போஸ்தலுடைய நம்பிக்கை அறிக்கை, அவர்களுடைய வாய் சொல்லிலிருந்து ஆரம்பித்த இந்த விசுவாச சாட்சிய பகிர்வு இன்றளவுமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. எவ்வாறு சில கட்டடங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள போனாலே எதிரொலிக்கும்ல, நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் அந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும், எதிரொலிப்பு. கேட்டகிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட கிரேக்க மொழியிலே கத்தகையோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. கத்தகையோ அப்படின்னாக்க எதிரொலித்தல் என்று அர்த்தம். ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எதிரொலிக்குது. ஒரு ஜெனரேஷன் 2000 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இயேசுவினுடைய இறப்புக்கும் உயிர்ப்பும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம் காலத்திலே அது எதிரொலிக்கிறதா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை எதிரொலிக்க செய்கிறோமா? இயேசு இறந்தார் உயிர்த்தார், இதுதான் நம்முடைய விசுவாச நம்பிக்கை, இதற்கு நாம் சாட்சியம் பகர வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை நாம் பெற்றிருக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? அது மிக மிக சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இக்காலத்திலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்ட பிலிப்பு இயேசுவிடம் கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். அடிக்கடி சொல்றாரே இயேசு, நானும் தந்தையும் ஒன்று, தந்தை என்னுள் இருக்கிறார், நான் தந்தை, இந்த தந்தையை எங்களுக்கு காட்டுங்கப்பா, அதுவே போதும், வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, பிலிப்புவே, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருக்கவில்லையா? இன்னைக்கும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு மனக்கருத்து இருக்கலாம், இதை எனக்கு செஞ்சுருங்கப்பா போதும், கடவுள்கிட்ட பண்ணி அந்தோனியார்கிட்ட அதை சொல்லி தான் கேட்டுறதுக்கு வந்துடும், இதை மட்டும் செஞ்சு கொடுங்க எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம், தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடையே தானே இருக்கிறேன், நான் உங்களோடையே தானே இருக்கிறேன், உங்களுக்கு தேவைகளை கண்ணீர்களை கவலைகளை அறிந்தவனாய் இருக்கிறேன், அவற்றை நிறைவதை செய்கிறவனாகவும் நான் இருக்கிறேன், ஆண்டவர் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்று திருத்தூதர் பேதுரு கூறுவார். ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய கால சுவடுகள் பாதச்சுவடுகளாக அவன் காட்சியில் தெரிந்ததாம். ஒரு கடற்கரையிலே அவ்வாறு அந்த பாதச்சுவடுகளிலே 2 பாதச்சுவடுகளை பார்த்திருக்கிறான். ஒன்று கடவுளிடம் கேட்டபொழுது, என்ன ஐயா கடவுளே, நான் நடக்கிற போதெல்லாம் இன்னொரு கால் சுவடும் கூட வந்து கொண்டே இருக்கிறதே என்று, அது நான் தான் உன் கூடவே வந்து கொண்டிருந்தேன், உன் வாழ்க்கை முழுவதும் நானும் உன்னோடு பயணித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் கடவுளே சில பகுதிகளில் நான் கடினமான இருந்த நேரங்களில் ஒரு கால் சுவடு தானே இருக்குது, நான் மட்டும் தனியாக தான் நடந்து வந்தனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கடவுள் சொன்னாரா, இல்லை இல்லை, உன்னை நான் என் தோளில் தூக்கி சுமந்தேன், அது என்னுடைய கால் சுவடுகள், உன்னுடைய கால் சுவடுகள் அல்ல என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, நாம் நன்றாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், நாம் துன்பப்படுகிற பொழுது அவர் நம்மை தோளில் சுமந்து கொள்கிறார், நம்மை தாங்கிக் கொள்கிறார். ஆகவே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொன்ன கேட்ட பிலிப்புவுக்கு, இவ்வளவு காலம் நான் உன்னுடன் இருந்து நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா, அதே கேள்வியை இயேசு இன்றும் நம்மை மார்ந்து கேட்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா,
என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, என்னில் நம்பிக்கை கொள்பவன் என்னை விட வல்ல செயல்கள் செய்வான் என்றும் சொல்லுகிறார். கோடி அற்புதர் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நிகழ்த்தி காட்டியவர். இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையினால் மட்டுமே கோடி அற்புதங்களை, கோடி 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 எத்தனை அற்புதங்கள். அவர் கிட்டத்தட்ட 1200 அளவில் வாழ்ந்தவர், 800 ஆயிடுச்சு அவர் இறந்து. இன்றளவும் இன்றும் மக்களுடைய வேண்டுதல்களுக்கு, ஜெபங்களுக்கு செவிமடுத்த வண்ணமாய் புதுமைகள் நிகழ்த்திய எத்தனை பேர் இந்த ஆலயத்திலே சாட்சிகள், சாட்சிகள், சாட்சிகள். எல்லாம் அவருடைய பேறுபலன்களால், அவருடைய பரிந்துரையால் நமக்கு கிடைக்கின்ற பரிசுகள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் மேல் உறுதியான நம்பிக்கை கொள்ளவும், அந்த ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாக திகழவும், அந்த சாட்சிகளாக திகழ்கிற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வல்ல செயல்களை கண்டுகொள்ளவும் தேவையான ஆசீர்வாதங்களை இந்த புனிதர்களுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜபிப்போம். ஆமென். அனைவரும்